ஹாய் ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஜி விமன்ஸ் தமிழ் சேனலின் இன்றைய ஃபேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமாங்க? சூப்பர் எட்டு கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு பார்ட் ஆஃப் கலெக்ஷன் அப்படி தான் சொல்வேன். என்ன தெரியுமா? சாஃப்ட் ஜூட் காட்டன் பிரிண்டட் சாரீஸுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜூட் சில்கில் நிறைய வெரைட்டிஸ் நம்ம பார்த்துருக்குறோம், நிறைய எபிசோட்ஸ் கூட பார்த்துருக்குறோம் அப்படி தான் சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீவிங் கான்செப்டாக பார்த்துருக்குறோம், ஆஃப் அண்ட் ஆஃப் பார்த்துருக்குறோம், டிஜிட்டல் பிரிண்ட் பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ பார்க்க போகிற வெரைட்டி பாருங்கள், கம்ப்ளீட் சாஃப்டான, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் அந்த ஜூட் சில்க்கு, இது சாஃப்டாக இருக்கும். அது இல்லாமல் அதில் பிரிண்டடு கலெக்ஷனுங்க. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஜஸ்ட்டு 799, அதே ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன் தான். இதுவும் ஒரு 800 ரேஞ்ச் தாங்க. எப்படி இருக்குதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி நான் சொல்லியிருக்கேன், இது நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கே உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய ரீட்டைல் ரேட்டுங்க. இதுவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ரேட் ஹோல்சேல் ரேட்டை வேறு ஒரு ப்ரைஸ் கிடைக்குங்க, சூப்பர் ரேட் ப்ரைஸ் கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நான் சொல்கிறது எல்லாமே இந்த வெரைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் நம்ம ஒன்றுக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் மார்க்கெட் ரேட் இதிலிருந்து 10-15% அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் விரும்பினா மார்க்கெட் ரேட் வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகும்போது. ஆன்லைன் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மார்க்கெட் ரேட்லேருந்து 10-15% ஜாஸ்தி தான் பண்ணுறாங்க. பட் சித்ராஸோட காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரீட்டைல் காஸ்ட்டே உங்களுக்கு கம்மியாக தாங்க வரும். வாங்க கலெக்ஷன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல் பிரிண்டட் கலெக்ஷன். இது எப்படி இருக்குது பாருங்கள், அதாவது நம்ம ஒன்று ரெண்டு சாரீ பிரிக்கலாம், மற்றபடி பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்கலாம். இது பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரிப்போம். இது இந்த ஜூட் காட்டனில் இவ்வளோ அழகான சாஃப்ட்னஸ், உங்களுக்கே தெரியும் இப்படி பறக்கிறத வச்சாலே தெரியும், ஆனால் கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரன்சி இருக்காது. இது பாருங்கள் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பிரிண்ட். இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஜக்கார்டு மாதிரி ஒரு வீவிங் கான்செப்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க, ஆனால் கம்ப்ளீட்டாக பிரிண்ட்டுங்க, சூப்பராக இருக்கா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாருங்கள் பிரிண்ட்டுக்கு ஒரு தனி மவுஸ் தாங்க அப்படி தான் சொல்வேன். இது பாருங்கள் எப்படி இருக்குது. அதுலேயும் பாருங்கள் உள்ள ரா சில்கில் ப்ளவுஸ் ஜஸ்ட்டு 799. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலருமே டிஃப்ரெண்ட்டான சார்ட்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பர் ஹீட்டாக இருக்குதா. இது பாருங்கள் ப்ரௌன், யூஷுவல் கலர்ஸ் இல்லாமல் அன்யூஷுவல் கலர்ஸ், இது தானே எல்லோரும் விரும்புகிறது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கிடைக்குது அப்படின்னா எல்லோரும் எங்கே வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க தானே. இது பாருங்கள் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு கலெக்ஷனே, டிஃப்ரெண்ட்டு கலர்ஸ் டிஃப்ரெண்ட். அடுத்ததாக பாருங்கள் இந்த ஒரு டிசைன் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. வா, ஒரு பல்லு அண்ட் பார்டர் எப்படி இருக்கு, செம பிரிட்டியாக இருக்கா. இது பாருங்கள் கீழ் பக்கம் சூப்பர் ஹீட்டாக இருக்கா. இதில் வரக்கூடிய கலர்ஸ் இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். வா, செமையாக இருக்கா. கலர்ஸ் தாங்க மெயின், டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் இப்படி தான் சொல்வேன். அவ்வளோ சூப்பர் சூப்பர் வெரைட்டியாக நம்மக்கிட்ட ஓப்பன் ஆகுது. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூட் காட்டனில் ஜூட் சில்கில் அதுலேயும் பர்டிகுலர் சாஃப்ட்னஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம் அப்படியே திக்காக இருக்கும் ஸ்டிஃபாக இருக்கும், ஆனால் அதுவும் சக்க போர்டு போட்டுச்சு அப்படி தான் சொல்வேன். இது பாருங்கள் கம்ப்ளீட் டிஜிட்டல், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்ம பிரிட்டியாக இருக்குங்க. வா, ஒரு பல்லு வித் பாடி ஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பிரிட்டியாக இருக்கா, நான் சொல்கிற மாதிரியே இருக்குதா. இதெல்லாம் விட்டுறாதீங்க, ஒரு 799 ரேஞ்சஸில் இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்கும்போது விட்டுறக்கூடாதுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாருங்கள் ஒரு ஒருத்தர் வீவிங் கான்செப்டை ரொம்பவே லயிச்சு ரசித்து கட்டுவாங்கங்க. சிலர் பாருங்கள் இந்த மாதிரி பிரிண்டடு கலெக்ஷனை அதே மாதிரி ரசித்து ரசனையோடு கட்டுவாங்கங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்றபடி விதவிதமாக கொடுக்கறது தானுங்க நம்மளோட வேலை. இது பாருங்கள் ஒரு காதி காட்டன் மாதிரி ஒரு ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு ஜூட் சில்க் ஜூட் காட்டனில் அதுவும் சாஃப்ட், இது பார்த்தாலே தெரியுதா எப்படி இருக்குது பாருங்கள், என்ன மாதிரியான ஒரு வெரைட்டி தெரியுமா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக இதுக்கு போச்சம்பள்ளியில் ப்ளவுஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்குங்க. இது பாருங்கள் அதோட கலர் சார்ட்ஸ் எல்லாமே வித்தியாசம், உட் கலர் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு வித்தியாசமான காம்பினேஷன்ஸ் இது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்கங்க, எப்படி தெரியுமா, அழகாக பெட்டில் நல்ல ஒயிட் பேக்ரவுண்டில் இதை நீட்டாக அதை வந்து ரிங்கிள் டைப் பண்ணலாம்,
அப்படி போடலாம், அதே மாதிரி ப்ளீட்டடாக பண்ணலாம், ஸ்டீம் அயன்லாம் இருக்குது, அதன்படி அப்படி பண்ணிவிட்டு அழகாக போச்சம்பள்ளி ப்ளவுஸ் ஒன்று வைப்பாங்க. சில்க் த்ரெட்டில் அழகழகான ஆர்னமெண்ட்ஸ் வருது, அது வைக்கிறாங்க. 1500 ரூபா விற்கிறாங்க. எப்படி விற்குதுங்க? விற்குதுங்க. ஆன்லைனில் அந்த அளவுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் செல்லிங்கில் இன்றைக்கி நம்பர் ஒனில் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷனுங்க. சிந்தட்டிக் அப்படின்றது ஒரு கான்செப்டாக இருந்தாலும் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸுக்கு மவுஸ் கொஞ்சம் கூட குறைவே இல்லைன்னு தான் சொல்லுவேன், குறைவும் குறையாதுன்னு சொல்லுவேங்க. இது பாருங்கள், இல்லை எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி ராயலாக இருக்கும் தெரியுமா? கட்டினீங்கன்னா சாரீ இப்போ அஃபீஷியலாக கட்டுறாங்க, ஒரு ஸ்கூலுக்கு கட்டுறாங்க இல்லை காலேஜில் அஃபீஷியலாக கட்டுறாங்க, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாமல் ரிச்னஸ், அதோட அந்த ஃபீல் நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க. இந்த கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இவ்வளோ ரிச்சாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு ஒருத்தரும் எடுக்கிற அளவே அப்படி தாங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம பந்தாவாக இருக்குங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரியான ஒரு ராயல், அந்த கலரே அப்படி தாங்க இருக்கும். இதுக்கெலாம் போச்சம்பள்ளியில் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இங்கே பாருங்கள் இன்ன மாதிரி ஒரு டிசைனர் பிரிண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த கிரியேட்டர்ஸர்க்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணுங்க. அந்த மாதிரி கலக்கிட்டுருக்காங்களா? நம்ம என்ன இதை மார்க்கெட்டிங் தானேங்க பண்ணுறோம், பட் அவங்க எவ்வளோ ரசனையாக அதை படைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இது எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்கா? இந்த ரேஞ்சுக்கு இந்த மாதிரி கலெக்ஷனாக இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லைங்க. பாருங்களேன், ஒரு 799 இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன் அப்படி தான் சொல்லுவேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த ஸ்டஃப் பாருங்கள், அதாவது அந்த ஃபேப்ரிக்கோட ஃபினிஷிங், இதே ஜூட் சில்க்கு, இதுக்கு முன்னாடி ஜூட் காட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிஃப்னஸாக ஃபுல்லாக வீவிங் கான்செப்டில் பார்த்துருந்தோம். இது பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு வெரைட்டி. கலர்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இருக்குதா? அதாவது சோபர் கலெக்ஷன் விரும்புகிறவங்க இதெல்லாம் விடவே மாட்டாங்க. ஒரு ஒருத்தரும் நம்மக்கிட்ட சாரி கலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொத்து கொத்தாக எடுக்கிறதுக்கு ரீசன் அதுதாங்க. இதில் பாருங்கள், 1 பார்த்தோம் பிரித்து, 2, 3, 4, 5, 6 கலர் சார்ட்டுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு ஒரு கலரும் செமையாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட்டு 799 கிடைக்கும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. இது பாருங்கள், இதோட பிரிண்ட், அதோட ஃபீல், இது ரெண்டுமே பார்க்கணுங்க. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்கா? ஐயோ அந்த மாதிரி இருக்குங்க பார்த்தீங்களா. இதில் வரக்கூடிய கலர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம பந்தாவாக இருக்குங்க. வா, ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ சாரி எபிசோட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு ஒரு எபிசோடும் ஒரு நாவலோட ஒரு ஒரு பேஜ் மாதிரி இருக்குங்க. அடுத்தது என்ன வரும், அடுத்தது என்ன வரும், அடுத்தது என்ன வரும், அப்படி தாங்க சித்ராஸோட கலெக்ஷன்ஸ் கூட. இது பாருங்கள் செம்ம பிரிட்டியான, ஐயோ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பர் ஹிட்டாக இருக்கா? ஸோ இதெல்லாம் பார்த்ததோட விட்டுறாதீங்க. சிலர் பாருங்கள், அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருக்கும், அதில் யாராவது ஒருத்தர் இது கட்டுவாங்க. பட் இந்த நம்மளோட கலெக்ஷனை யூடியூப்பில் பார்த்துட்ருக்கிறவங்க கட்டாதவங்களாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணும் தெரியுமா, உடனே இதை ஷேர் பண்ண. அவங்களுக்கு நீங்கள் கட்டுற மாதிரி சாரீஸ் எக்கச்சக்கமாக சித்ராஸில் போட்டிருக்காங்க, உடனே இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா காமிச்சிட்ருக்கிற ஒரு ஒரு வெரைட்டியும் அப்படி தான் அப்படி சொல்லுவாங்கங்க. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை. இது பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பர் ஹிட்டாக போகக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இதில் கூட ஒரு போச்சம்பள்ளி டிசைனுங்க. இது பாருங்கள், அப்படியே போச்சம்பள்ளி பார்டர், அட்டாச்மெண்ட் பார்டர் கிடையாதுங்க, எல்லாமே கம்ப்ளீட் பிரிண்டடு கான்செப்ட். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குதா? இதோட கலர் கான்செப்ட், அடுத்த கலர் என்ன வருது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குதா? இது பாருங்கள் செம பிரிட்டியான கலர், எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கா? அடுத்ததாக பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல் ப்ளூ, அப்படி தான் சொல்லணும் இந்த கலரை. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்கா? அதாவது இந்த மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட்டுக்கு இப்படி ஒரு கிரே அண்ட் பிளாக் காம்பினேஷன்லாம் கொஞ்சம் கூட எதுலேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க. அந்த மாதிரியான வெரைட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோரும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்ம அழகான வெரைட்டி, ஜஸ்ட்டு 799 பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. இது பாருங்கள், நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன்,
நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி சர்ச் பண்ணி சித்ராசை தேடாதீங்க. நீங்கள் ஜி விமன்ஸ் தமிழ் சேனலுக்குள்ளே வந்துடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டன் போட்டு வைங்க, கண்டிப்பாக இதை செஞ்சிடுங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு கலெக்ஷனும் உங்களை மிஸ் பண்ணாமல் உங்ககிட்ட வந்து சேரும். நீங்கள் பார்த்ததோட விட்டுறாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களால் வர முடியலையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா அவங்களுக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டு அதன் மூலமாக வாங்குங்க. இப்படி சித்ராஸோட கலெக்ஷன்ஸை உங்கள் வீட்டு கபோர்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற வரைக்கும் விடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டே இருக்கணும், நேரடியாக வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதே மாதிரி செம்ம அழகான வெரைட்டி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எபிசோட்ஸ்லையும் பார்க்க போகிறோம். வணக்கம்.